திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. சமூக நலத்துறை சார்பில் உதவி திட்ட அலுவலர் எலிசபெத் ராணி கலந்து கொண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, அரசு சேவை திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். காவல்துறை சார்பில் குழந்தை திருமணங்களிலிருந்து பாதுகாத்தல், வன்முறை தடுப்பு சட்டம் குறித்து விளக்கப்பட்டது. போஷன் அபியான் திட்டத்தில் மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தேசிய பெண் குழந்தை பாதுகாப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாணவிகள் அந்த கருத்தரங்கம் மிகுந்த பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தனர். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்க வந்து தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கருத்தரங்கம் நடத்தினாங்க. அங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்தாங்க. அப்புறம் மெக்கா போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நிறைய பரிசுலாம் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து டிராயிங்கில் வின் பண்ணதுக்காக அவங்க நிறைய பரிசுலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க, எப்படி எப்படி என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கொஞ்சம் சாப்பாடு போட்டாங்க, ஆரோக்கியமான உணவுலாம் போட்டாங்க. இப்போ எல்லாரும் பரிசு வாங்கிட்டு போகிறோம். இப்போ இங்கே வந்து இப்போ காவல்துறை, மருத்துவத்துறை அவங்களாம் வந்து நல்லா பெண் குழந்தைகள் எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா ஆன்லைனில் வந்து காம்படிஷன் வச்சாங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை மூலமாக காம்படிஷன் வச்சாங்க. அதில் ஓவிய போட்டியில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த ஷீல்டும் இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. நான் வந்து டிராயிங் காம்படிஷனில் சேர்ந்துருந்தேன். எனக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. தேசிய பெண்கள் குழந்தை பாதுகாப்புக்காக இங்கே ப்ரோக்ராம்லாம் நடத்துனாங்க. டாக்டர்ஸ் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. எதனா உங்களுக்கு எதனா சொல்லணும்னா எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாத எல்லாமே இங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப சத்தான இப்போ நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே பாரம்பரிய உணவுகள், எல்லாமே பாரம்பரிய உணவுகள் தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பெண்கள் அப்படின்ற இதில் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. போலீஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பாரம்பரிய விஷயங்கள், இந்த ஆர்த்தி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நிறைய பாரம்பரிய உணவுகள்லாம் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி எங்களுடைய அறிவை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய போட்டிகள் வச்சு அதில் நாங்கள் வின் பண்ணதுக்காக ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.